சிவனுக்கு இரு மனைவி என்று யாவரும் கூறுவர் சிவனுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி அப்படியானால் கங்கா தேவியை சிவபெருமான் தலையில் ஏன் வைத்திருக்கிறார் என நமக்கெல்லாம் கேள்வி எழும் அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில் ஓடாது ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது பகிரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக அதன் வழி தேடி முனிவர்களையெல்லாம் ஒரு உபாதை கூறும்படி கேட்டான் முக்காலம் அறிந்த முனிவர் ஒருவர் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்று கூறினார் ஆகையால் பகிரதன் கங்கையை பூமிக்கு அழைக்க கங்கா மாதாவை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் பகிரதனின் கடுந்தவத்தை மெச்சி கங்கா மாதா அரசன் முன் எழுந்தருளினாள் வேண்டும் வரம் கேள் பகிரதா என்றார் தாயே நீ அறியாதது எதுவும் இல்லை என் மூதாதையர்களின் ஆத்மா அடைய அவர்களின் அஸ்தியை நான் கங்கையில் கரைக்க வேண்டும் என்பது விதி ஆகாய கங்கையாய் ஓடும் நீ இப்புவியிலும் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்னோடு இனி வரும் சந்ததியினரையும் உய்விக்க வேண்டும் வரம் தந்தேன் பகிரதா ஆனால் ஒரு நிபுந்தனை நான் என்னுடைய வேகத்தில் இந்த பூமியை நோக்கி வந்தேன் என்றால் இந்த பூமி என் வேகம் தாங்காது வெடித்து சிதறிவிடும் ஆகவே என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை அவர் தலையில் தாங்கி இந்த பூமிக்கு தருவிக்க வேண்டும் நீ தென்னாற்றுடைய சிவனை நோக்கி தவம் செய் பரமனால் மட்டும்தான் என் வலிமையை தாங்க முடியும் என்று கூறி மறைந்தாள் பகிரதனும் சிவனை நோக்கி தவம் செய்து தான் எண்ணத்தை வேண்டி நின்றான் சிவபெருமானும் தன் சடமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னார் சிவனின் திருமுடியை அடைந்த கங்கா வேகம் குறைந்து திருமுடியில் இருந்து பூமிக்கு இறங்கினாள் ஆகவேதான் தான் சிவனின் திருமுடியில் கங்கா குடியிருக்கிறாள் இந்த சம்பவத்தை முன்னிட்டு கங்கைக்கு பகிரதை என்ற பெயரும் வழங்குவது உண்டு வேண்டும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து அதிக சிற்பங்கள் சேனலை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்